இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து கண்ணாடிப்பாறை குழம்பு. இதில் வந்து நாங்கள் மீன் குழம்பு முன்ன வச்சது எப்படி வச்சுருப்போம்னு உங்களுக்கு காட்டியிருப்போம் வீடியோவில். இப்போ வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வத்தல் தூள் இதில் தான் நாங்கள் குழம்பே வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோம்னு மட்டும் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கினா நீங்கள் மீனை வாங்குறதா இருந்தால் இந்த மீன் இப்படி சிவப்பு கலரில் இருக்கணும். நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சுட்டோம். எண்ணெயை ஊற்றிருக்கோம். எண்ணெய் காயவும் கடுகும் வெந்தயமும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இஞ்சி சேர்க்கணும். அடுத்தது பூண்டு சேர்க்கணும். இப்போ நாங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம்.
சுத்தமாக இருக்கும். மீனை கழுவி இதில் எடுத்துட்டு நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு மிளகாயை ரெண்டு ரெண்டாக வகுந்து வச்சுருக்கோம். இதை அதோட சேர்க்கணும். நாங்கள் இப்போ வத்தப்படி சேர்க்க போகிறோம். இந்த வத்தத்தூள் மணம் மாறும் வரைக்கும் நம்ம லேசாக வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கிருச்சு, அந்த நிறம் நல்லா வந்துருச்சு பாருங்க வெங்காயத்தோட. இப்போ நாங்கள் தண்ணி சேர்க்க போகிறோம். நாங்கள் இப்போ கொஞ்சோண்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இது கட்டியாகவே இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு. மீன் கொதிச்சிருச்சு. இப்போ நாங்கள் மீன் அதோட சேர்க்க போகிறோம். நல்லா வத்திருச்சு. நாங்கள் இன்னும் இறக்க போகிறோம். என்னமும் சொல்லி நல்லா வத்திருச்சு. தலையில் இழுக்காமல் இருக்குல்ல வரல. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குப்பா, வரப்பே தெரியல. கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் முன்னாடி பல்லாரி வெங்காயம் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். இது சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வத்தத்தூள் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துருக்குறோம். ஆனால் அந்த குழம்பு வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இதான் முதல் முறையாக நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போண்டு நாங்கள் வச்சுருக்குறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு சுவை. எல்லோரும் சொல்லுவீங்க டெய்லி இவங்க ருசியாக இருக்கு ருசியாக இருக்குதுன்ட்டு. உண்மையிலேயே இது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது. நீங்களும் இதேமாதிரி வாங்கி உங்கள் வீட்டில் செஞ்சு
குழந்தைகளுக்கு எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க, இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க மதுரை வீட்டில் வந்து கண்ணாடி பாறை மீன குழம்பு வந்து கண்ணாடி பாறையை வந்து வித்தியாசமாக குழம்பு வச்சுருக்கோம். ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா எங்கள் இதுலேருந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு வச்சோம். இதில் வந்து எப்பயும் பல்லாரி சக்கரை போதெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம், சேர்த்து தக்காளி இதில் வந்து சேர்க்கலை, இஞ்சி பூண்டை வந்து அப்படி முழுசாக வெட்டி போட்டு பண்ணியாச்சு. அதை தான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறோம் பாருங்க. குழம்பு சூப்பராக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சோம். உண்மைக்கு நாங்கள் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதில்லை. நீங்கள் சாப்பிடும்போது உண்மைக்கு அந்த சின்ன வெங்காயத்துக்கும் அதுக்கும் செம ஒரு டேஸ்ட்டுங்க இந்த குழம்பு. கண்ணாடி பறவை வரையா சொல்லே ஆகணும். குழம்பு சரியான சூடு, நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்லா அந்த சின்ன வெங்காயம் போட்டோன்னா அதோடய வாசம் வந்து வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் தூத்துக்குடி மீன் இருக்கும், அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு அதை டேஸ்ட் நீங்கள் எப்படி சொல்லுங்கள். அதேமாதிரி மதுரை இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, நாங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அண்ட் அந்தளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமான ஒரு குழம்பு வச்சோம், உண்மையில் வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. குழம்பு வந்து ஃபுல்லாக சின்ன வெங்காயமாக தான் கிடக்கும். நன்றி, வணக்கம்.